எந்த ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் டீப்பாக தோன்றுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். சிம்பிள். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லா விஷயத்தையும் கமிட் பண்ணுறனால ஆகுறதில்ல, நிறையா விஷயத்த கமிட் பண்ணாமல் இருக்கிறனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு M5C சேனல், மிஷன் 5 கிரியேஷன்ஸ். கௌதம் புத்தர் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் லைஃப்பில் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு வைஸ்லி சூஸ் பண்ண சொல்லியிருக்காரு ஆத்தர் மார்க் மேன்ஷன். இந்த புக்கு முழுக்க முழுக்க ரியாலிட்டி பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி லைஃப்பை பார்க்க வச்சிருக்காரு. ஸோ லெட்ஸ் பிகின் வித் திஸ் இன்ட்ரெஸ்டிங் புக், தி சப்டல் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக். பெயின் இஸ் குட் ஃபார் தி ரியலைசேஷன். நெருப்பில் கை வச்சா சுடும், அது ஒரு பெயின். பட் அந்த பெயின் கூட ஒரு பக்கம் நல்லது தான் நம்மளுக்குன்னு சொல்கிறாரு மார்க் மேன்ஷன். பிகாஸ் அப்போ தான் அதில் மறுபடியும் கை வைக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். அப்படி அந்த பெயின் ஃபீல் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் கை வைக்க சான்ஸ் இருக்குது, அதை நம்ம எரிச்சிடும். சிம்பிள், ரைட்? உங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் உங்களை திட்டுறனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பெயின் ஃபீலிங் வரும், அது ஒரு நெகட்டிவ் இமோஷன் தான். பட் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பீங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இன் ஷார்ட், யூ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். பட் அட் த சேம் டைம் கேம்ஸ் விளாட்றப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, தட் இஸ் பாசிட்டிவ் ஃபீலிங். இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் நல்லா தான் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அதாவது ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்காக, இந்த பாசிட்டிவ் ப்ளஷருக்காக, ரைட்? அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். ஸ்டடீஸ், பிஸ்னஸ், ஒர்க் எதுவும் நம்மளால் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் வேறு, இந்த ஸ்டடீஸ் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங் வேறு. இதனால இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் மொத்தமாக நெகட்டிவ் ஃபீலிங்காக கொடுக்கும் இந்த லாங் ரன், ரைட்? அதனால மார்க் மேன்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிற எல்லா விஷயமுமே நல்லதும் இல்லை, நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிற எல்லாமே கெட்டதும் கிடையாது. இந்த கான்செப்ட் பேர் தான் அடோனிக் த்ரெட்மில். உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட தான் அதிகமாக லைஃப்பில் சண்டை போடுவீங்க, உங்கள் ட்ரீம் ஜாப்பில் தான் அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், உங்கள் ஃபேவரட் பிஸ்னஸில் தான் அதிகமாக ரிஸ்க் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பெயினை அவாய்ட் பண்ண முடியாது. எப்படி பெயின்ஃபுல் எக்ஸசைஸ் உங்கள் பாடியை ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட் ஆகுதோ, அது போல் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப், கரியர், ஸ்டடீஸ், ஃபேமிலி, ஹெல்த் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் ஆத்தர் கசப்பான செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஹாப்பினஸ் இஸ் அ ப்ராப்ளம். 2500 வருஷம் முன்னாடி ஒரு நேபாள ராஜாவுக்கு பையனாக பிறந்தவர் தான் கௌதம புத்தர். புத்தரோட அப்பா தன்னோட பையனுக்கு ஒரு நொடி கூட ப்ராப்ளம் வரவே கூடாதுன்னு நினச்சி, இன்னும் சொல்லப்போனால் நம்ம பையனுக்கு ப்ராப்ளம்னா என்னான்னு கூட தெரியாத அளவுக்கு ஆசைப்பட்டார். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு, வீடு, வாசல், துணிமணி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பட் அதுவே ஒரு ப்ராப்ளமாக ஆயிட்டு, பிகாஸ் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கிறப்போ அதுவே ஒரு தொல்லையாக மாறிட்டு, இதனால் தன்னோட வீடை விட்டு போய் காடு, தெரு, மலை, வெயில்னு கஷ்டப்பட்டார். அங்கே சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டதை பார்த்து புத்தர் ரொம்பவே வேதனைப்பட்டார். மக்கள் போடுற சண்டை, அவங்களோட விதவிதமான பிரச்சனைகள், புது புது வியாதி எல்லாம் பார்த்தக்கப்புறம் இந்த லைஃப் பேலஸ் லைஃபோட ரொம்ப கஷ்டமானதுன்னு புரிய வந்துச்சு அவருக்கு. இப்போ அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான், எங்கே தான் அந்த ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது? அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கீழே 49 நாட்கள் உட்காந்து எக்ஸாக்ட்லி சந்தோஷம், ஹாப்பினஸ் எங்கே தான் இருக்குன்னு யோசிச்சப்போ தான் தெரிய வந்துச்சு, உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கஷ்டம் நம்ம கூடவே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பணம் இல்லாமல் இருக்கிறவங்க பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க, பணம் இருக்கிறவங்க பணத்தினால் கஷ்டப்படுறாங்க, தனியாக இருக்கிறவங்க ஃபேமிலி இல்லைன்னு நினச்சி கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலி கூட இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் நினச்சி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கஷ்டப்படுறாங்க, ரைட்? ஸோ ப்ராப்ளம், ப்ராப்ளம், ப்ராப்ளம். இதனால ஒரு சில பேர் கஷ்டத்தில் ஹாப்பினஸை தொலைச்சிடுறாங்க, இன்னும் சில பேர் அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் பயந்துக்கிட்டு ப்ராப்ளம்ஸே இல்லாத மாதிரியும், அப்படின்னா என்னன்னே தெரியாத மாதிரி கூட பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறனால ப்ராப்ளம் இன்னும் அதிக தான் ஆகும். சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிற எக்ஸாம்ஸ் நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் சில பேர் எக்ஸாம்ஸ் நெருங்குறப்போ பார்த்துக்கலான்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இது ரெண்டுமே உங்கள் லைஃப்பை மிஸ்ரபிளாக தான் ஆக்க போகுது, ஹாப்பினஸ்க்கு இடமே இருக்காது. ஸோ ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும், அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறப்ப தான் கிடைக்கும். சிம்பிள். பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அதை சால்வ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன தான் படிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஹாப்பினஸை பெற முடியும், ரைட்? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேயிங் நோ.
அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் கல்ச்சர் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நிறையா சாட்டிஸ்ஃபை அப்படின்னு மைண்டில் ஃபீட் பண்ணி வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சோப்பில் நிறையா பிராண்ட்ஸோட சோப்ஸ் வேண்டானா, வாஷிங் க்ரீம்ஸ், ஷாம்பூஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது மாதிரி ஏர்பிளேன்லேருந்து ஏரோப்ளேன் வர ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட்வர்டைஸ்மெண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்னால நிறைஞ்சு போய் கிடக்கு. பட் இன் ரியாலிட்டி நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம கம்மியாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம், கம்மியாக ஆப்ஷன்ஸ் இருந்தால் நிறையா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். இந்த சஃபரிங் பேர் தான் பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ். நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும், அதனால ஈஸிலி ஒன்று கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் கம்ஃபர்டபுளாக சூஸ் பண்ணுவீங்க, ரைட்? பட் அட் த சேம் டைம் 22 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ்னால நிறைய கன்ஃபியூஷன் ஆயிரும், ரைட்? அதை தாண்டி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டாலும் நீங்கள் டவுட்லேயே இருப்பீங்க, ஆல்ரெடி மிஸ் பண்ண 21 இதோட பெட்டராக இருக்குமோ அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் லைஃப் லாங் நிறையா கண்ட்ரிஸ் விசிட் பண்ணார், நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ், பட் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணார். பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டாரு, நிறைய விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணி கம்மியானதுக்கு மட்டும் கமிட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் அவர்கிட்ட இருந்த எல்லா பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதனால இன்றைக்கி அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆத்தராக இருக்கார். அதனால இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நிறையா ரிலேஷன்ஷிப் ரிஜெக்ட் பண்ணி ஒரு பார்ட்னர் கூட கமிட் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரூ மீனிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு பிளேஸில் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறப்போ தான் ஜென்யூன் அண்ட் ஹெல்த்தி பீப்புளை சந்திச்சார். ஸோ ஈ ஃபெல்ட் லெஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ஃப்ரீடம் அண்ட் பெட்டர் லைஃப். நம்ம இதை புரிஞ்சுக்காம எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லிடுவோம், எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் கொடுத்துருவோம், ரைட்? ஸோ நிறையா எஸ் சொன்னால் நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா கமிட்மெண்ட்ஸ்னால் நிறையா பயம், விச் ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். பட் ஆத்தர் மாதிரி கொஞ்சத்துக்கு மட்டும் எஸ் சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் கமிட்மெண்ட் தான் பண்ணுவோம், அண்ட் அந்த கொஞ்சம் விஷயத்தை நிறையா ஃபோக்கஸோட பண்ணுவோம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பிரெத் அண்ட் டெப்த் கான்செப்ட் பார்க்கலாம். கோல்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ அக்சஸ் டிகிரி பெரிய லெவலில் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்கிறவங்களுக்கு பிரெத் நிறையா இருக்கும். லைக் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு விஷயத்துக்கு தாவி பிரெத் லெவல் பெருசாக ஆகிட்டே இருக்கும். பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் கமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நோ சொல்லிடுவாங்க, விச் இஸ் நோன் ஆஸ் டெப்த் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், 10 வருஷத்தில் 10 கோல் சேஞ்ச் பண்ணுறது பிரெத் கான்செப்ட். ஒரே கோல் சூஸ் பண்ணி 10 வருஷமாக அதிலே கமிட் ஆகுறது டெப்த் கான்செப்ட். எந்த ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் டீப்பாக தோன்றுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். சிம்பிள், சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் எல்லா விஷயத்தையும் கமிட் பண்ணுறனால ஆகுறதில்ல, நிறையா விஷயத்தை கமிட் பண்ணாமல் இருக்கிறனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப டீட்டெயில்டாக ஆல்ரெடி நான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ் தி ஒன் திங் அண்ட் திங்க் கேன் க்ரோ ரிச் புக் சம்மரிஸில் சொல்லியிருக்கேன். ரெண்டில் ஒரு வீடியோ பார்த்தாலும் இந்த கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பாக இதை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்நேரம் உங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் எஜுகேஷன், ஃபைனான்ஸ் ஆர் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மிஷன் ஃபை கிரியேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான மோட்டிவேஷனல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க மிஷன் ஃபை கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மிஷன் ஃபை கிரியேஷன்ஸ்.